நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன். தர்கா நகர் சாஹிரா அலுத்கம வீதிய முஸ்லிம் மகளிர் தேசிய பாடசாலை மற்றும் அல்ஹம்ரா மகாவித்யாலயம் ஆகியவற்றில் இம்முறை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு எதிர்வரும் 27 தேதி காலை 8:39 மணிக்கு தர்கா நகர் லோட்டஸ் வீதியிலுள்ள நஜீப் ஹாஜியார் கல்வி நிலைய மண்டபத்தில் நடைபெறும். தர்கா நகர் நஜீப் ஹாஜியார் கல்வி நிலையம் இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ளது. மேற்படி கல்வி நிலைய ஸ்தாபகரும் பிரபல சமூக சேவையாளருமான கலாநிதி நஜீப் ஹாஜியார் பின் அமீர் ஆலிம் விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பொருளாளருமான MSM அஸ்லம் ஹாஜியார், முன்னாள் மேல்மாகாண சபை உறுப்பினர் அல்ஹாஜ் MMM அம்ஜாத், இலங்கை மருந்தக கூட்டுத்தாபன முன்னாள் தலைவரும் டாக்டர் ரோமி ஹாசிம் ஃபவுண்டேஷன் தலைவருமான டாக்டர் ரோமி ஹாசிம் ஆகியோர் விசேட அதிதிகளாக கலந்து கொள்வர். பலபிட்டிய அஸ்ஸரியா மத்ரசா அதிபர் மௌலவி முகமது நஸ்மி விசேட பேச்சாளராக கலந்து கொள்வார். முகமது நஸ்மி முஸ்தபவி விசேட பேச்சாளராக கலந்து கொள்வார். மேற்படி கல்வி நிலையம் கடந்த 11 வருடங்களுக்கு மேலாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவித்து பரிசில்களை வழங்கி வருகிறமே இங்கு குறிப்பிடத்தக்கது. கடந்த காலத்தில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தர்கா நகரில் உள்ள மேற்படி பாடசாலைகளிலிருந்து தோற்றிய மாணவர்களுக்கு இந்த கல்வி நிலையம் இலவச கருத்தரங்குகளையும் நடத்தியமை விசேட அம்சம். தர்கா நகரிலும் களுத்துறை மாவட்டத்திலும் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் நஜீப் ஹாஜியார் கல்வி நிலையம் பாரிய கல்வி பணிகளை செய்து வருகிறது. கௌரவிப்பு நிகழ்வில் பாடசாலைகளின் அதிபர்கள், ஊர் பிரமுகர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொள்வர். இந்த தகவலை வழங்கியிருந்தார் முகபதூடகத்தின் பேர்வலை பிராந்திய செய்தியாளர் BM முக்தார்.